வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ்கே பேர்ட்ஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய இதை பத்தி பார்க்க போறோம். பிராக்ரவுண்ட் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுங்க. பிராக்ரவுண்ட் ஒன்றும் இல்லையே நண்பர்களே, நான் துணி கட்டி வச்சிருக்கேன். நம்ம எதை பத்தி பேச போறோம் வந்து பாத்தீங்கன்னா, மோடி ஃபிஷர்ஸ் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க போயிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கு. சாரி நண்பர்களே, ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு, நான் வெளியே போயிட்டேன். ஸோ அங்காட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபிஷஸ் இருக்குது, காட்டுறேன். எல்லாமே ஒயிட் மௌலிஸாக தான் இருக்குது. நாங்கள் நான் இது வரைக்கும் பிளாக் மௌலி வாங்கிடுவேன். ஒரு சின்ன இதில் இறந்துருச்சு, அப்புறம் எங்களுக்கு கப்பீஸ் இருக்குது, அதுவும் இறந்துருச்சு. நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷஸ் வந்து, நீங்கள் ஸ்மால் ஃபிஷஸ்னால் நீங்கள் மௌலிஸ் சூஸ் பண்ணலாம் பெட்டராக. ஏன் அப்படின்னா, அதுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தம் பண்ணுவாங்கலாம் தேவையில்லை அதுக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா, ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான் சுத்தம் பண்ணுவேன். பைக் சத்தம் கேட்கும், யாராவது இது ஆயிரம்னா ஒன்று பெட்டர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு, மெயின் ரோடு, அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மௌலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் மௌலிஸ் இருக்குது, ஒயிட் மௌலிஸ், ஆரஞ்சு மௌலிஸ் கூட இருந்தது. மூணு மௌலிஸுமே நான் வளர்த்தி இருந்திருந்தேன். ஆரஞ்சு மௌலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வச்சுருந்தேன், ஃபீமேல் இல்லை, ஒரு மேல் வச்சுருந்தேன். ஃபீமேல் வாங்கும்போது தான் மேல் இறந்துச்சு, ஸோ நான் விட்டுட்டேன், அதை வாங்கலை. பிளாக் மௌலி இருந்தது, ஃபீமேலும் இருந்தது, மேலும் இருந்தது. ரெண்டு டைம் ப்ரீட் ஆச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் வச்சுருந்தோம், மௌலிஸ் வச்சுருக்குறோம். அப்படி அந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மௌலிஸ் சாப்பிட்ருச்சு, அதாவது ஒயிட் மௌலிஸு. ஸோ நான் அங்காட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒயிட் மௌலி பிளாக் மௌலி கிராஸ் இருந்தது. அதாவது எப்படின்னா, ஒயிட் மௌலி இருக்கும், பிளாக் மௌலி இருக்கும், அப்படி தான் இருந்தது நம்மக்கிட்ட. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இது இருந்தது, பேர்ட்ஸு, நாலஞ்சு ஃபிஷஸ் இருந்தது டைப்ஸு. இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன. நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலப்போ, பிளாக் மௌலி இருந்தது, பிளாக் மௌலி கடைசி வரைக்கும் இருந்தது, ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இறந்துருச்சு. ஆனால் ஒயிட் மௌலி வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வச்சுருந்தேன், எங்கள் மாமா வீட்டிலேருந்து புதுசு வந்து வச்சுருந்தேன் கப்பீஸு. அவங்க வச்சுருந்தாங்க, வச்சுருந்தேன் கப்பீஸும் நல்லா தான் இருந்தது. கப்பீஸும் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, கப்பீஸ்க்கு ஆனால் கொஞ்சம் விசேஷம் கொடுத்துட்டேன், ஏன்னா அவ்வளோ கப்பீஸ் இருந்தது என்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கப்பீஸ்க்கு மேலே இருந்தது. ஒரு அந்த இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு தொட்டியில் அதெல்லாம் ஒயிட் மௌலி தான் நான் அதுக்கப்புறம் வாங்கினேன். ஒயிட் மௌலிஸும் நல்லா தான் இருந்தது. நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரீடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டில் குட்டி பாட்டு இருக்குங்காட்டி நான் வந்து மௌலிஸ் சூஸ் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுங்காட்டி நான் மௌலி சூஸ் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பிளாக்ஸ் மௌலி பிளாக் ஃபைட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரீடிங் போகிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மட்டையே சண்டை கட்டு சொல்லணும். நீங்கள் நல்லா ப்ரீட்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 800 அந்த மாதிரி வருது. மௌலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 100-200 அந்த மாதிரி வருது மௌலிஸ்க்கெல்லாம். ஒயிட் மௌலிஸ் நான் மறந்து போச்சு எவ்வளோன்னு தெரியல. பிளாக் மௌலிஸ் வேணால் இங்கே 200 அந்த இது வேணால் 250 வந்தது, ஒரே ஒரு ஃபீமேல் மேல் மட்டும் நான் வச்சுருந்தேன். கொஞ்ச நாளாக இருந்தது, கடைசியில் கொஞ்சம் ஒரு பேர்டு அந்த இதுதான் இறந்துருச்சு ஃபிஷ்ஷஸ்ஸு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மௌலிஸ் இப்போ தான் இருக்குது, என்ன ப்ரீட் ஆகலை, நான் கொஞ்ச நாள் ப்ரீட் ஆயிரும். ஆச்சுன்னா நான் அதை எடுத்து வீடியோவாக போடுறேன், அதெல்லாம் இது பண்ண வேணாம். அண்ணன் ஒரு நாலஞ்சு நாளில் நான் என்னோடய ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுவேன், ரொம்ப அட்டாடி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் நாளைக்கு வந்து ஒரு செம வீடியோ போட போகிறேன், அதாவது ஒன்றும் இல்லைன்றீங்களே. நாளைக்கு வந்து முழுசுமே நான் வந்து ஆடு மாடு கோழி வாத்து புறான் எல்லாமே போடுவேன், பேர்ட்ஸை பற்றி மட்டும்தான் நாளைக்கு, நோ ஸ்பீக்கிங் சப்போர்ட் எனி. ஏன்னா நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கு மட்டும் ரெண்டு வீடியோ அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற லைவ் போட்டாலும் போடுவேன் தெரில கரெக்டாக. இந்த வீக்கில் லைவ் போட மாட்டேன், அடுத்த வீக்கில்னா அதுக்கு அடுத்த வீக் லைவ் கண்டிப்பாக போடுவேன்.
பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூமே இல்லை. மௌலி ஃபீஸ் வளர்த்துறதெல்லாம் எதுவுமே பெரிய இஷ்யூ இல்லை, ஏன்னா அதுகளுக்கு கிளீனிங் பண்ணால் போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு ஃபீடை கொடுக்குறேன், ஃபுட்டு காட்டுறேன். ஒரே விஷயம்ங்க, எங்கள் வீட்டுக்கு சந்துக்குள்ளதாக இருந்த பேசினேன் வந்துட்டேன் உள்ள. இதுதான் நண்பர்களே என்னோடய ஃபுட் ஃபீஷு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். இப்போ நான் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் போடுறேன். ரொம்ப சிம்பிள், இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓட தெரியுதுல்ல. இது வச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் போட்டேன், ஏன்னா நைட்டு தான் நான் ஃபிஷ் போடுவோம். ஃபுட்டு போட்டுட்டேன். இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோ ரெண்டோ கிளாஸ் இருக்கும், ரெண்டு மூணு நாலு ஃபிஷ், நாலு ஃபிஷ் கிராஸ் இருக்குது. ஒன்று நானே கிராஸ் பண்ண ப்ரீடு பார்த்தீங்களா, கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா. அது ஒன்று தான் கிராஸ் பண்ணுது நானே, இது எல்லாமே அதுலேயே கிராஸ் ஆகிடுது. எல்லாமே ஒரே தான் விடுங்க, ஒரே தான் அந்த தொட்டி கிராஸ் பண்ணல. இப்போ அந்த ஒரே தொட்டியில் மட்டும்தான் நான் ஃபிஷ் ஃபிஷ் வளர்க்குறேன். நன்றி நண்பர்களே, இவ்வளோ தான் ஃபிஷ்ஷை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எஸ்எஸ்கே பேர்ட்ஸ் பிளாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொருக்கா சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.